இன்று தியானத்திற்காக நீ எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி 2 Peter's chapter 1 verse 19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும் Praise the Lord பலத்த கைகளை தட்டி Let us clap என்ன விசுவாச கை தட்டு Clap அப்போஸ்தலனாகிய பேதுரு என்னும் ஒரு தேவ மனிதர் Peter an apostle of servant of God வலைகளை போட்டு மீன்களை பிடித்துக்கொண்டிருந்த ஒரு மனிதர் A person cast out the nets and got the fishes தேவன் கடலுக்குள் போகும்போதெல்லாம் பேதுருவின் படகில் தான் போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது Whenever the Lord passed through by Galilee he went to his boat திபேரிய கடற்கரைக்கு போகும்போது அப்படித்தான் இருந்தார் When he went to that seashore he did it ரெண்டு படகுகள் இருக்கிறது ஒரு படகை பேதுருடையது என்று கண்டு அந்த பேதுருவின் படகில் மட்டும்தான் ஏறினார் There was two boats but he found the boat of Peter கலிலேயாவில் ஏராளமான படகுகள் இருக்கிறது எந்த படகிலும் அவர் ஏறவில்லை There was many boats but he doesn't bothered அவர் ஒரு படகை தேர்ந்தெடுத்து கொண்டார் அதை தீர்மானித்து விட்டார் இந்த படகு தான் சரியான படகு என்று யோசித்தார் he elect the boat and he know that it is upright for his journey என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாம் திருச்சபை கூட படகில் தான் உருவானது கைகளை தட்டி even the first congregation also took place in the boat கையை உயர்த்தி மூன் அல்லேலூயா சொல்லுங்களே ஹalleluya முதலாம் திருச்சபை நோவாவின் காலத்திலே பேழையில் தான் உருவானது in the era of noah the first congregation took place நன்றாய் கவனிக்க வேண்டும் listen carefully என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து கூட கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் பிரயாணம் செய்து போய் பிரசங்கித்தது படகின் மூலமாக even jesus also used the boat to preach the gospel towards some villages and some countries ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிக பிரயாணம் செய்தது படகிலே Paul the apostle also sailed to many countries பத்மோன் தீவுல யோவான் கூட படகின் வழியாக தான் செல்லுகிறார் even பத்மோஸ் island யோனா என்னும் தீர்க்கதரிசியை பாருங்கள் அவனுடைய மனம் திரும்புதலுக்கு படகு தேவைப்பட்டது for the repentance of Jonah the prophet the boat is necessary இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க வேண்டும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு We have a confident prophecy and prophetical word. வாசிக்கலாம். பொழுது விடிந்து. விடிவெள்ளி. உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். உங்களுடைய இருதயங்கள் உதிக்கும் அளவும். இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருங்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு அந்த வசனத்தை கவனித்து இருங்கள் என்று எழுதுகிறார் He said you should pay attention to that word அந்த வசனம் விளக்கை போன்றதாம் It is like a light அந்த வசனம் வெளிச்சத்தை கொடுக்குமா It will produce light ஆனால் என்ன சொல்லுகிறார் இவ்வளவு மகிமை நிறைந்த ஒன்றுதான் அந்த உறுதியான தீர்க்கதரிசன வசனம் The prophetical word is a very powerful one மற்ற எல்லாம் உறுதி அற்றது other will not remain வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை மட்டும் ஒளிந்து போகறதில்லை heavens and earth may pass away but my word will never ever pass away எபிரேயர் புத்தகம் 1:11-12 சொல்லுகிறது அவை எல்லாம் ஒரு பழைய துணியை போல மாற்றிவிட எல்லாம் மாறி போய்விடும் everything will pass away like an old cloth அந்த வானம் ஒரு புடவை போல் சுருட்டப்படும் even the heaven also சங்கீதம் 102:25-27 வசனங்களை படி சொல்லுகிறது ஆனால் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் ஆனால் நமக்கு அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் உண்டு but we have a confident prophetical word கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஹalleluya இந்த லெந்த் டேஸ் காலத்திலே உங்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் I delight to share the word of God in this lengthened season இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள் Pay attention to this அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார் We have a confident prophetical words அப்படின அர்த்தம் என்ன உலகத்திலே உறுதியானது ஒண்ணே ஒன்னு இருக்குமானால் அது ஆண்டவருடைய வசனம் மாத்திரமே The word of God is stable என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சற்று கவனித்து பாருங்கள் இந்த வேத பகுதிகளை பேதுரு மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் The Lord says through Peter the apostle அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் We have the word of prophetic மீதி எதுவுமே உறுதியானது அல்ல Today
there is nothing is confident. Naan andha adhiga urudiyana theerkadarsana vasanathai ungalodu kuda adu eppadi pattadhu urudiya irundathu endru solli adunudaiya menmaigalai koruthu ungalodu kuda aandavar pesa pogurar. The Lord is delighted to share about the glory of the prophetical word. Indha Ruthai satthu gavanithu paarungal. Look at this Ruth. Naomi ennum oru sagodhari. Naomi a woman. Aval purushanum thannudaiya rendu pillaigalum Moab desathirku ponargal. They went to Moab. எதற்கு போனார்கள்? What for? அவர்கள் இருந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? What land they abode? ஆசீர்வாதமான ஒரு தேசம். It was a blessed land. அவர்கள் இருந்த தேசம் எப்படிப்பட்ட பட்டணம்? What type of land? தேவன் சந்திக்கிற ஒரு பட்டணம். The land experienced God. தேவன் சந்தித்து ஆகாரம் கொடுக்கிற ஒரு பட்டணம். The land experienced the food of God. தேவன் உலாவுகிற ஒரு பட்டணம். Experienced the அதற்கு பெத்தேல் என்று பெயர். Name is Bethel. பெத்தலகேம் என்று பெயர். Bethlehem. அப்பத்தின் வீடு என்று பெயர். House of bread. சகல ஆசீர்வாதங்கள் நிறைந்த பட்டணத்தில் இருந்த இவர்கள் இன்னும் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தன் பிழைப்பை தேடி மோவாப் தேசத்திற்கு போனார்கள். To earn blessings, wealth and materials they left from Bethlehem. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் தன்னுடைய பிழைப்பை தேடி மோவாப் தேசத்திற்கு போனார்கள். And they went to Moab. எங்கே விட்டுவிட்டு? Where is? தேவனுடைய வீட்டை விட்டுவிட்டு. Give up the house of God. தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு. The presence of God. எரிகோவிலிருந்து ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறது போல. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் எரிகோ என்கிறது ஒரு பாவம், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், கொலைகள் நிறைந்த ஒரு இருளான ஒரு தேசம். Jericho is a dark city full of sin and adultery. அந்த பட்டணத்திற்கு இயேசும் போகிறார். And Jesus also went to that place. அந்த வழியாய் போகிறார். When he passed through the way, சுகமாக்குகிறார். நோயாளிகளை சுகமாக்குகிறார். குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். It is possible only with Jesus. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் பாருங்கள், சில பொருட்களை செய்து, தங்கங்களை செய்து, தங்க கப்புகளை செய்து, சில உடமையான விசித்திரமான பொருட்களை செய்யத்தக்க திராணி உள்ள ஒரு கலை நிறையம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இந்த நகோமியின் குடும்பம். The family of Naomi efficient to do some art works. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பேர் ஆசையினாலே அவர்கள் புறப்பட்டு எங்கே போகிறார்கள்? மோவாப் தேசத்திற்கு. For the desire they went to Moab. ஆனால் நகோமி சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். Don't call me Naomi, she said that, call me Mara. Naan aashirvaadathodu poren, ippo saabathodu varugiren endru sollugiraal. Because I went with blessings, now I am coming with full of bitter. ஆண்டவர் இவளை பார்த்து நீ புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போன்னு சொல்லவே இல்லை. The Lord never said go to Moab. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தங்களுடைய சுயத்தின்படியே மோவாப் தேசத்திற்கு போனார்கள். For their own lust they went to Moab. அந்த கெட்ட குமாரனுடைய லைஃபை பாருங்கள். Look at the prodigal son. தன்னுடைய தகப்பனிடத்தில் பூர்த்தியான ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருந்தான். He eat satisfied food in his father's house. திடீரென அவனுக்குள்ளே உலக ஆசை வந்துவிட்டது. The worldly desire came. எனக்கென்று ஒரு பேர் வேண்டும். I need some fame. எனக்கென்று ஒரு ராஜ்யம் வேண்டும். I need some kingdom. எனக்கென்று ஒரு ஆஸ்தி வேண்டும். I need some desire. எனக்கென்று ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் போய் அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். So he get the portion from his father and depart himself from his father. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen. அவன் புறப்பட்டு போகிறான். தனக்கு உண்டானதெல்லாம் செலவழித்து விட்டான். And he spent what he had. அப்பொழுது அவனிடத்தில் ஒன்றுமே கிடையாது. Spend all things. அவன் யோசிக்கிறான். He's all there. அந்த பட்டணத்திலே பன்றிகளை வைத்து பிழப்பு நடத்துகிற ஒரு பன்னி கூட்டத்தின் தலைவனை போய் சந்திக்கிறான். He met a leader, a person keeping the swine. ஐயா, நான் உங்கள் பன்றிகளை மேய்க்கிறேன், எனக்கு ஆகாரம் கொடுப்பீர்களா என்று கேட்டான். Let me keep your swines, give. அவன் பன்றிகள் தின்னுகிற தவிட்டின் மேல் அவன் ஆசைப்பட்டு அதையும் அந்த பன்றிக்காரன் கொடுக்கவில்லை. He decided to eat the food of the swine even though it not get. அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், ஒரு காணல் நீரோடை போல் இருந்தது. Look at his life, it is a meaningless life. நீங்கள் வெயில் காலத்தில் ரோட்ல போகும்போது, கார்ல போகும்போது தண்ணி இருக்குது போல தெரியும். If you see summer season, you can see the road, you can see some waves of the water. அது காணல் நீரோடை. But it is the waves of the water. ஐயோ, அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று கவனித்து பாருங்கள். Look at that. ஆனால் நடந்தது என்ன? But what happened? பன்றிகள் தின்னுகிற தவிட்டின் மேல் ஆசைப்பட்டும் அவனுக்கு கிடைக்காதபடி அவன் மனதில் கதறுகிறான். Even though he not ate the food of the swine. என் தகப்பன் வீட்டிலே பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது. There is satisfied food in my father's house. என் வீட்டிலே அப்பா வீட்டிலே இருக்கிறவெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கிறான். Everyone are so happy.
கேப்பார் பேச்ச கேட்டு கேட்காதவன் பேச்ச கேட்டு ஒன்றுமில்லாதவன் பேச்ச கேட்டு இன்றைக்கு நான் வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டேனே என்று கதறுகிறான். Today I seated myself. ஒருவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, somebody giving counsel, ஒரு சகோதரி உங்களோடு கூட பேசும் பொழுது, sister speaking, இவர்கள் அதற்கு முன்பு எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால், you just remember their calling. நீங்கள் எருசலேமை விட்டு போக மாட்டீர்கள். You will not go to Jerusalem. பெத்தேலை விட்டு போக மாட்டீர்கள். You will not leave from Bethel. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Say hallelujah. Praise the Lord. இந்த பலருடைய வாழ்க்கை அப்படித்தான். Today many people's life is like இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at this. அவர் மோவாப் தேசத்துக்கு போய் விட்டாள். She went to Moab. அவள் போனாள். She went. தன் புருஷனை பறிகொடுத்தாள். She lost her husband. தன் ரெண்டு ஆண் பிள்ளையை பறிகொடுத்தாள். Two children. கடைசியாக தனிமரமாக நின்றாள். Finally she was first நின்ற பொழுது தன்னுடைய இரண்டு மருமகளை பார்த்து கூப்பிடுகிறாள். என் மருமக்களே இங்கே வாருங்கள் என்றால், மருமக்கள் போனார்கள். நான் திரும்ப கல்யாணம் செய்து என் புருஷனோடு வாழ்ந்து உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது. I cannot marry again and give birth child and given to you. நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போய் விடுங்கள் என்று சொன்னாள். Go home, go to your father's house. அந்த சமயத்தில் at that time ஓர்பால் நகோமியை முத்தம் செய்து விட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போனாள். One of the daughter-in-law kissed her mother-in-law and she went to her house. எதற்கு அவள் போகிறாள்? Why she went? தனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக் கொண்டு போகிறாள். To elect and select a life for herself. எங்கே போகிறாள்? Where does? அவள் தன் ரட்சிப்பை விட்டு, ரட்சிக்கப்பட்ட கணவன் இறந்து போய் விட்டான் என்று ரட்சிப்பை விட்டு திரும்ப, அவள் ரட்சிப்பு இல்லாத இடத்திற்கு திரும்ப போகிறாள். She give back her salvation as she went back to ஆனால் ரூத் என்ன சொன்னால் தெரியுமா? What does Ruth say? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Your God is my God. நீ மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன். Wherever you die I will die. நீ வாழும் இடத்தில் நான் வாழ்வேன். Wherever you live I will live. என்று சொல்லிவிட்டு and he said அவளுடைய விசுவாசத்தின் வார்த்தைகள் அறிக்கையிடுகிறாள். She confessed her faithful life before him. எப்படிப்பட்ட வார்த்தை அறிக்கையிடுகிறாள்? What type of word she confessed? நகோமி இடத்திலே அவள் பேசினே அவளுடைய மனம் உறுதியாயிருந்தது. Her heart was stable. ஐயோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவளுடைய மனம் உறுதியா இருக்கிறதை கண்டு நகோமி மாதன் பிறகு ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. Then Naomi stopped urging her. எப்பொழுது உறுதியான வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எருசலேமிலே பெத்லகேமில் இருப்பீர்கள். உறுதி எப்போது உன்னை விட்டு விலகிறதோ அப்பொழுது இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போவாய். When the confident words remain in your life, you will not go from this church. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதற்படி. This is the first step of the spiritual life. தேவனோடு கூட நெருங்கி வாழுகிற முதற்படி. The first step, draw near and live with God. மோசே என்னும் பக்தனை பாருங்கள். Look at Moses. காரணம் என்ன? What's the reason? அவன் தனிப்பட்ட மனிதனாக எத்தியோப்பியாவையே ஜெயம்படுத்தவன். He was an individual prevail Ethiopia. அவனுக்கு அழைப்பு தேடி வருகிறது. But the calling came to him. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? Say hallelujah. பாருங்கள், 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறான். 40 years run past through the wilderness. தாகம் எடுக்கிறது. Thirsty. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. There is a desire in his life. இன்னும் முன்னேறுவோம் என்று சொல்லி. March forward. இன்னும் முன்னேறுவோம் என்று சொல்லி. Advance. இன்னும் முன்னேறுவோம் என்று சொல்லி. Advance. ஆனால் கர்த்தர் சரியான இடத்திற்கு அவனை கொண்டு வருகிறார். And the Lord brought him in an apt place. ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார்? Which place? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவனுடைய மாமனுடைய கிணற்றின் அருகே கொண்டு வருகிறார். Into the well of his father-in-law. அவன் முதலாவது வந்த இடம் அவனுடைய மாமனுடைய கிணற்றின் அருகே வருகிறார். He went to the well of his father-in-law. அவனுடைய தாகத்தை அங்கே தீர்த்துக்கொண்டான். And he satisfied. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to God. மேய்ப்பர்கள் அந்த கிணற்றினுடைய தண்ணீரை எடுக்கும் பொழுது இவர்கள் அவனோடு கூட சண்டை செய்தவளை அனுப்பிவிட்டு அந்த தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறான். And he cast out the shepherd and he satisfied himself. அதன் பிறகு அவனுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். Then he went to the house of his தன்னுடைய நடந்ததை எல்லாம் சொல்லுகிறான். He explained the things அப்போது what happened. நீ என்னுடைய மருமகன் என்று தீர்மானிக்கிறான். And he allowed he நாட்கள் ஓடுகிறது. The days passed. அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கிறது. He gave the child. விவாகம் செய்து கொள்ளுகிறான். He married. நந்த சந்தோஷமாய் இருக்கிறான். So happy. ஒரு நாள் வந்தது. The day came. தேவன் குறித்த நாள் வந்தது. The appointed day came. தேவனுடைய வைராக்கியத்தின் நாள் வந்தது. தேவன் தெரிந்து கொண்ட நாள் வந்தது. The appointed day. அவன் தேவ பர்வதம் வருவதற்காக. To come to the presence of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at that word. வேதம் சொல்லுகிறது, Bible reports, ரூத் அவளுடைய மன உறுதியை நகோமி கண்டாள். And Naomi saw the confident faith of Ruth. அவளுக்குள்ள இந்த மன உறுதி, the determination of. பாட்டு மட்டும் பாடுறோம், we are singing. பாட்டுக்குரிய தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது, but we are not worthy to sing. என்ன வந்தாலும் நம்புவேன் என்று பாடுவோம், ஆனா என்ன வந்தாலும் நம்பறதில்லை. Whatever comes we will believe, but we are not. யார் கைவிட்டாலும் பின் செல்வோம் என்று சொல்வோம். We will follow whomsoever forsake. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children, என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, children of God, உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். The Lord called you, உங்களை ஆசீர்வதிக்க, to bless you, உங்களுடைய பிரைனை வாஷ் பண்றதுக்கு அல்ல, not to wash your brain, உங்களை பிரைனை திருப்புவதற்கு அல்ல, not to teach something, சிலருடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பு குற்றமுள்ளதாகவே இருக்கிறது. Some words always deceitful before. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் ஒருவனுக்குள் வரும் பொழுது அது உறுதியாயிருக்கிறது அவனுக்குள்ளே. When the truth comes, the truth will lead you till the end. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆவியானவருக்கு say hallelujah, praise the Lord, hallelujah. நீ கூட உறுதியிலே தவறி போய்விட்டு வலையெடுத்துக் கொண்டு புறப்பட்டு போய்விட்டாய். உன்னோடு கூட 12 அப்போஸ்தலர்கள், 11 அப்போஸ்தலர்களும் புறப்பட்டு வந்து விட்டார்கள். நீ கூட உறுதியிலே தறந்து போய் விட்டாய். You also give up. சேவல் கூவும் போது 3 தரம் உன் உறுதியிலே தோற்று போய் விட்டாய். Three times you failed. ஆனால் உனக்கு நான் சொல்லுகிறேன், அதிக உறுதியானது என் வசனம் மாத்திரமே. My word is always confirm one. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு, ஹல்லேலூயா, அதிக உறுதியானது, தடுமாறாதது, கீழே விழாதது, உன்னை நிலைத்து நிற்கிறது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனம். Stable is the word of prophetical word of God. இதுதான் அதிக உறுதியானது. This is a powerful one. எல்லாத்துக்கும் வயசு போய்டும். Everything may pass. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. We have a confident prophetical word. ரூத்தான் அவள் தன் மாமியாரிடத்திலே அதிக உறுதியாய் பேசுகிற அவள் மன உறுதியை கண்டு அவள் பிரமித்து அப்புறம் ஒன்றும் பேசவில்லையாம். Ruth was determined to go with her, so she stopped urging. அதனால தான் ரூத்தின் புத்தகம். So the name of the book is Ruth. உறுதி இருந்தா தான் அது அதிகாரம். If you having confidence, உறுதி இருந்தா தான் அது ஆவிக்குரிய வாழ்க்கை. If you have a confidence, உறுதி இருந்தா தான் அது ஆசீர்வாத வாழ்க்கை. Then only is a blessed life. உறுதி இருந்தா தான் தேவனுடைய அழைப்பு. எப்படி நாம் dress பண்ணோம் என்பதை மறக்க கூடாது. How we dressed. எப்படி சாப்பிட்டோம் என்பது மறக்க கூடாது. How we ate. எப்படி நம்முடைய தகப்பன் தாய்கள் நம்மை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தார் மறக்க கூடாது. How we sustained by our father and mother. வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, தன் தாயின் தகப்பனை கனம் பண்ணாதவன் வாழ்வு அடையவே மாட்டான். Those who not honor their father and mother will not பெற்றிருக்கலாம், வரங்களை பெற்றிருக்கலாம், வல்லமைகளை பெற்றிருக்கலாம், உபவாசிக்கலாம், ஏது செய்திருந்தாலும் கூட தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பெற்றாரை கனம் பண்ணாதவன் ஒரு காலத்திலும் வாழ்வடைய முடியாது. வைராக்கியம் என்கிறது ஒன்று நமக்கு இருக்கணும், உறுதியான வைராக்கியம். அது ரூத்தின் இடத்தில் இருந்தது. வாசிக்க கேட்கலாம், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்க கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா, பலத்த கை தட்டி அப்பாக்கே. அந்த ரூத்தினுடைய உறுதியை பார்த்தாள். And Naomi saw the determined of. இவளுக்காக வேதம் அந்த பகுதி உருவாக்கப்படவில்லை. The book was not created for Naomi. அவளுடைய மன உறுதிக்காக ரூத்தின் பெயரை எழுதுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். For the determined of Ruth, so the Lord mentioned the name of Ruth. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நகோமி தான் பிள்ளையை பெற்றாள். நகோமி தான் மோவாப் தேசத்திற்கு போனாள். எதற்காக? ரூத் என்னும் ஒரு மனவாட்டியை கர்த்தர் தெரிந்து கொள்ள அந்த இடத்திற்கு தேவன் தீர்மானித்திருந்தார். Because the Lord pre-planned and elected Ruth as a bride. அவளுக்குள் இருந்த மன உறுதி, the confident mind of. அதனால் அப்புறம் ஒரு வார்த்தை அவள் சொல்லவே இல்லை. So she stopped urging her. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. Let us
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை கவனித்து பாருங்கள். அதைத்தான் பேதுரு சொன்னார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. விடிவில்லை தோன்றி பொழுது விடியும் பொழுது, ஓ அந்த விடிய காலத்தில் வாழுகிற நீங்கள் அந்த நல்ல வசனத்தை கவனித்து பாருங்கள். We have a confident prophetical word, so pay attention to this word. அந்த வசனங்களை கவனித்து பாருங்கள். Pay attention to this word. அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். Look at the word of God. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பெரிய தேவன் நம்முடைய தேவன். What a great God he is. அந்த உறுதி அவளுக்குள் இருந்தது. She got it. அதனாலத்தான் அவள் உறுதியான வசனத்திலே, வேத வசனத்திலே, வேதாகம புஸ்தகத்திலே, பைபிள் என்கிற புஸ்தகத்திலே அந்த ரூத் என்ற ஆகமத்தை உருவாக்கினார். So her life story get into the scripture. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் உறுதி. That is determination. அதிக உறுதி. Determination. அசைக்க முடியாத உறுதி. Unshakable. தள்ள முடியாத உறுதி. Unshakable. தடுமாற முடியாத உறுதி. Unstumble. மரணமே வந்தாலும், maybe the death come, நான் பிரிவதில்லை என்று தீர்மானித்த வந்த ஆனந்த உறுதி. The death will not separate me from you. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை பாருங்கள். Look at our father Abraham. அவனுடைய உறுதி ஆசீர்வாதத்தை கொடுத்தது. Brought blessings. அவருடைய உறுதி இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததியை கொடுத்தது. Gave the generation. ஈசாக்கை பாருங்கள். Look at Isaac. அவருடைய உறுதி 100 மடங்கு கொடுத்தது. Gave 100%. ஆனால் யாக்கோபை பாருங்கள். Look at Jacob. அவருடைய உறுதி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. Brought blessings. உழைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட ஒரு மனிதன் அவர். A person work hard and obtain blessings. அப்பனுடைய சொத்தை அல்ல, not the blessings. தன் உழைப்பினாலே தனக்கு உறுதியை உருவாக்கின ஒரு மனிதன். Through his own effort he made. அப்பனுடைய ஆஸ்தியை ஏசா எடுத்துக்கொண்டான். ஈசா took his blessing. 14 வருஷம் கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையை நியமித்தவன் அவன். Work hard and prepare his life. கைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. சம்பளம் கொடுக்கிறவன் என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டான். One who giving money will not tired. சம்பளம் வாங்குகிறவன் என்றைக்கும் சோர்ந்து போவான். One who get money will tired. அதன் அர்த்தம் என்ன? What's the meaning? யாக்கோபு சொன்னான், என் குடும்பத்திற்காக நான் என்னைக்கு உழைக்கட்டும் என்றான். When I work for my family. காரணம், reason, அவனுக்கு இருந்த ஒரு வைராக்கியம். There is a zeal in his life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at this word. ஆனால் அவனுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். He gave by the 12 children. ரூபன் புத்திரத்தின் மூத்த மகனாய் இருந்தான். அவன் சுதந்திரவாளி. Ruben was a firstborn and you எல்லாருக்கும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்கள் இருந்தது. Everyone had blessings in their life. ஆனால் பாருங்கள், but look at that. யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. There is a things took place in the life of Joseph. Reason. யோசேப்போடு கூட ஒரு கூட்ட வில்வீரர்கள் இருந்தார்கள். A group was with Joseph. யார் அந்த வில்வீரர்கள்? Who are they? வில்லை எடுத்து அம்புகளை தொடுத்தும் வீரர்கள் தான். Efficient to take the arrow and bow. என்னை கவனிக்க வேண்டும். யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். He said about Joseph. காரணம் என்ன? Reason. யோசேப்புக்கு முன்பாக Before Joseph. வில் வீரர்கள். The warriors of archers. அவன் இருதயத்தை மனமடிய செய்தார்களாம். They disturb his heart. அவன் மேல் அம்புகளை எய்தார்களாம். Thrown their கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வில் வீரர்கள். The archers. ஒருவன் ரெண்டு பேர் அல்ல. Not one or two. வில் வீரர்கள். Many soldiers. ஏராளமான போர் சேவகர்கள். Many soldiers. ஏராளமான தேவனுடைய நாமத்தை சொல்லும் மனிதர்கள் தான் அவர்கள். Men proclaim the ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம். Prayer warriors. பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்கலாம். Preachers. தீர்க்க தரிசனம் சொல்லலாய் இருக்கலாம். Prophets. உபதேசிக்கிறவர்களாய் இருக்கலாம். Pastors. யாரா இருந்தாலும் வில் வீரர்கள் தான். Whomsoever it may be, they are warriors. பிற ஜாதியா இருந்தாலும் சரி, maybe Gentiles. வீரன் வீரன் தானே. Maybe they are warriors. ஆனால் நடந்தது என்ன? But what happened? வில்வீரர்கள் அத்தனை பேரும் all the mighty warriors அவனுக்கு விரோதமாய் அவனுடைய இருதயத்தை மனமடிய செய்தார்கள். Came against his heart. அம்புகளை அவனுக்கு விரோதமாக எய்தார்கள். They came against him. நடந்தது என்ன? What happened? அவனுக்கு விரோதமாக அம்புகளை எய்த போதிலும் when they throw their arrows எய்து மட்டும் முடித்து விடவில்லை. எய்த அம்புகள் அவன் மேல் பட்டாலும் கூட even though he was disturbed அவனை பகைத்தார்களாம். They hate him. பகைத்த போதிலும் கூட when they hate against யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது. The bow of Joseph was reminded. கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Let us clap. Hallelujah. யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது. Reminded. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லு. தேவனே, என்னுடைய விசுவாசவில், my faithful, என்னுடைய நம்பிக்கையில், my confident, உம்மை தேடுகிறவில், seeking, உறுதியாய் இருக்கும். Always remind. ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Let us clap. Hallelujah. Praise the Lord. அவனுடைய வில் உறுதியாய் இருந்தது.
காரணம் அவன் தகப்பன் யாக்கோபின் வல்லவரை போல யாக்கோபின் ஆசீர்வாதத்தை போல அவன் உறுதியா இருந்தபடினாலே இஸ்ரவேலின் மேய்ப்பனும் கன்மலையுமானான். அதுதான் உறுதி. அதனாலதான் அவன் ஆதி ஆகமத்திலே அவன் வேதாகமத்திலே அதிக உறுதியான வசனத்துக்குள் வந்தான். So in his power he get into the book of Genesis. That is a Christian life. அதற்கு வாழ்க்கை. ஓடுறோம், ஓடி ஆடுறோம், ஜெபம் பண்றோம், இது பேர்ல prayer, running hither and there, it is not Christian life. Confident. மலைகள் குன்றுகள் இடிந்து விழுந்தாலும் சரி, அந்த ரூத்தை போல, like Ruth, அந்த ரூத்தை போல, like Ruth, அந்த பேதுருவை போல, like Peter, ஓ சகோதரியே, sister, ஓ சகோதரனே, அந்த யோசேப்பை போல, like Joseph, வில் வீரர்கள் அம்புகளை எய்யலாம், when the archers come against you, ஆனால் யோசேப்பின் வில் உறுதியாய் இருந்தது. But the bow of Joseph stood remain. யோசேப்பின் வில் உறுதியாய் இருந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 49 பாருங்கள், Genesis chapter 49, 22 23 வசனங்களை பாருங்கள். 22 and 23. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன். யோசேப்பு கனிதரும் செடி. ஆம், அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. ஆம், அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். படரும். வில் வீரர் அவனை மனம் என கவனங்கள். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, அவனை மனமடிவாக்கி, அவன் மேல் எய்து, அவன் மேல் எய்து, அவனை பகைத்தார்கள், அவனை பகைத்தார்கள், ஆனாலும் ஆனாலும் அவனுடைய வில், அவனுடைய வில் உறுதியாய் நின்று கைகளை தட்டி பாக்கு. Glory be to God. Hallelujah. That is the Bible. அதுதான் வேதம். பிரியமானவர்களே, மனமடிவு. They attack him. ஆனால் யோசேப்பின் வில்லோ, but the இன்றைக்கு நான் உங்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பதற்கு ஒரு உறுதி தேவை. I need power to become a shepherd. கன்மலையா இருப்பதற்கு ஒரு உறுதி தேவை. I need some determination. என் அருமையான மகனே மகளே, solid rock. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி காத்துக் கொள்ளுங்கள். Preserve your spiritual life like that. எங்கோ இருந்து ஒருவன் வருவான். Somebody will come from some place. எங்கோ இருந்து இன்னொருவன் வருவான். Somebody come from some other place. அவர்கள் சில நாட்கள் பழகி கொண்டே இருப்பார்கள். They will having fellowship with you. சில காலமான பிறகு இவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியங்கள் ஏற்படும். They have some fellowship. ஐக்கியம் ஏற்படும் போது பிசாசு நடுவாக நுழைவான். Then demon will get into your life. இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள். Even Jesus. கெத்செமனே தோட்டத்திலே. The garden of Gethsemane. சீசர் எல்லாம் ஜெபிக்க செய்துவிட்டு. All the கல் எரியும் தூரத்தில் தனிமையாக போய் ஜெபம் செய்தார். எதற்காக தெரியுமா? இவர்களுக்குள்ள இருக்கிற தூக்கம் நமக்குள்ள வந்துடக் கூடாது என்பதற்காக. இவர்களுக்குள்ள இருக்கிற அசதி நமக்குள் வந்துடக் கூடாது என்பதற்காக. என் அருமையான மகனே மகளே, சிலருக்கு ஜபம் என்ன ரொம்ப யோசித்து பாருங்கள். யோசேப்பின் வில் உறுதியாய் இருந்ததினாலே அந்த உறுதியான தீர்க்க தரிசன வேதாகமத்தில் அவன் வந்து சேர்ந்தான். Scripture of God. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. Praise the Lord. 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது. அந்த வசனங்களை வாசிக்க கேட்போமா? 2 பேதுருவின் புத்தகம் 1:10 வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும், உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கை தட்டி ஆவியானவருக்கு ஹல்லேலூயா உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி உள்ளே சொல்லுங்க. ஆகையால் சகோதரரே, சோ பிரதரன், உங்களுடைய அழைப்பு, யுவர் காலிங், என்னை கவனிக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பு, your calling an election. இன்றைக்கு காலை வேளையிலே, காலை ஆராதனையிலே உங்களை அழைத்து வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. In this morning worship, one who called you is Jesus Christ. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. உங்களை அழைத்து வந்தவர் சர்வவல்லமுள்ள தேவன். One who called you is Almighty. ஆகையால் சகோதரர்களே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். Be all the more eager to make your calling and election sure. வாசி மகளே, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to God. No fall down.
நீங்கள் இடறி விழுகிறதில்லை. ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வசனத்தின்படி according to this word நான் உறுதியாய் இருப்பேன். I will remain. இடறி விழே மாட்டேன். அப்படி சொல்றங்க, மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தின் அழைப்பு. This is a calling of the blessings. தேவனுடைய வல்லமையுள்ள அழைப்பு. Powerful calling of God. தேவனுடைய கிருபைகள் நிறைந்த அழைப்பு. Gracious calling of God. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அழைப்பு என்பது சாதாரணதல்ல. Calling is not ordinary. என் அன்பு மகனே மகளே, My son and daughter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு பணத்தை கொடுத்திருக்கிறார். He gave two, New Testament and Old அதை கொடுத்து நமக்கு வாங்கி இருக்கிறார். So he brought நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணம் என்று மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். We are redeemed without money. அதிக உறுதி நமக்கு தேவை. We need confident அந்த ரூத்தை போல, like Ruth. அந்த யோசேப்பை போல, like Joseph. நமக்கு உறுதி இருக்க வேண்டும். We need அந்த பேதுருவை போல, like Peter. கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு மகனே மகளே, என் அன்பு சகோதரனே, அவரை நோக்கி பாருங்கள். ஆல்வேஸ் லுக் இன்டு கோ. எபிரேயர் புத்தகம் 3:6 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வாட் இஸ் தி பைபிள் சே? எபிரேயர் புத்தகம் 3:6 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? கிறிஸ்துவோ, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு, அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக, மேற்பட்டவராக குமாரனாக இருந்தும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை, உண்டாகும் தைரியத்தை, மேன்மை பாராட்டலை, மேன்மை பாராட்டுதலை, முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே. கைகளை தட்டி நாமே அவருடைய வீடாய் இருப்போம். முடிவு பரியந்தம், கடைசி வரை, உறுதியாய் இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. நாமே அவருடைய வீடாய் இருப்போம். We are his house. கையை தட்டி ஆண்டவருக்கு. Hallelujah. அதைத்தான் எபிரேயர் 3:14 சொல்லுகிறது. Verses 4. நாம் முடிவு பரிந்தம் அவருக்குள் அப்படி இருப்போமானால் அவருடைய பங்காய் இருப்போமா? We have come to share in Christ. If we hold firmly till the end. உறுதி உள்ளவருக்கே அவருடைய பங்கு. They have a portion with God. உறுதி உள்ளவருக்கே அவருடைய ஆசீர்வாதம். They have blessings with God. உறுதி உள்ளவருக்கே அவருடைய சந்தோஷம். They have joy with God. உறுதி. Confident. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். உறுதி. Confidence. 40 வருஷம் 40 years. உறுதி. Confidence. வேதத்தில் உறுதியாய் இருந்தவர்கள், வேதத்திலே இருக்கிறவர்கள் வாழ்க்கை உனக்குள் வர வேண்டும். You need the experience of the confident saints. அதுதான் அதிக உறுதியான வசனம். That is a confident prophetical word. அதைத்தான் 1 பேதுரு 5:9 பேதுரு சொன்னார். First Peter chapter 5 verse. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கை தட்டுங்க. Hallelujah. என்ன கை தட்டு தட்டுற? யாருக்கு? Against whom? அது மனுஷனுக்குள்ள தான் வரும். It will come with the man form. தனியா வரவே வராது. It will not come individually. அது தனியா வர்றதுக்கு அவதால முடியாது. It cannot come. அதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. Nothing in it. அது மனுஷனுக்குள்ள வந்து அவனை அடித்து அவனுடைய எண்ணத்தை எல்லாம் சுக்குநூறாக்கும். It will get into the life of men and spoil their life. பிரியமானவர்களே, beloved, இப்படித்தான் இன்றைக்கு பிசாசு மனுஷனிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் உண்மை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பிசாசுக்கு மறுபெயர் மிருகம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மனிதனுக்கு மறுபெயர் மிருகம். Men also beast. Jeremiah சொன்னான், Jeremiah மனிதன் மிருக குணமுள்ளவனானான். Men become a இப்படி தான் பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வருவான். Same way demon gets. காரணம் என்ன? அவன் உருவம், அவனுடைய தோற்றம் மிருகத்தை போன்றது. His figure is like a beast. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்மை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. But the Lord having a figure like us. ஆனால் அவருடைய தோற்றம் தான் நமக்கு இருக்கிறது. We have a அவருடைய சாயலாக. We have the image of God. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Praise the Lord. உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா? தெரியணும், ஏஞ்சல் மாறி தெரியணும். You'll be like angels. எப்படி தெரியணும்? விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு standing firm in the run, faith run 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 standing firm in the faith and resist the devil. ஓடி போவான். He will run before you. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். We are confident prophetical word. நமக்கு உண்டு. We have. நமக்கு உண்டு. We have. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போமா? Take the promise and stand. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 26 அதிகாரம். Isaiah chapter 26.
Book of Isaiah chapter 26 verse 3 சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் உம்மை உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் நல்ல கவனிங்க listen to me மனதை உடையவன் உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் பூரணமான சமாதானத்துக்குள் காத்துக்கொள்வி கை தட்டி வரலைய சொல்ல பார்க்கறேன் வேதத்தை கீழே வைத்து ஒரு பெரிய கரகோஷங்களை எழுப்பி ஆண்டவரே நேற்று வரை எனக்கு சமாதானம் இல்லை இந்த வசனத்தின்படி நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன் எனக்கு நிலையான சமாதானத்தையும் நிலையான சந்தோஷத்தை தருவீர் என்று சொல்லி அப்படியே கையை ஒப்பு கொடுங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் கையை உயர்த்தி ரைட் கையை அவர் மேல வச்சுக்கிட்டு சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே நீர் மாத்திரம் நல்லவர் உம்மை அல்லாமல் வேறு தேவன் இல்லை வேறு தேவர்கள் அல்ல இயேசுவே அநேக நாட்கள் பொய்யான ஆவிகள் எங்களை ஆண்டது பொய்யான மனிதனுடைய வார்த்தை எங்கள் காதில் விழுந்தது இயேசுவின் நாமத்தில் அவையெல்லாம் எங்களை விட்டு விலகட்டும் இயேசு சுவாமி எங்களை உறுதியாக உமக்கு முன்பு நிறுத்துகிறோம் இயேசுவே எங்களை பூரண சமாதானத்துக்குள் எங்களை காத்துக்கொள்ளுவீர் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள நல்ல பிதாவே கைகளை தட்டி ஆவியானவருக்கு எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அந்த வசனங்களை முன் கொண்டு வாருங்கள் remember the word முன் கொண்டு வாருங்கள் remind the word பேதுருவை முன் கொண்டு வாருங்கள் remind peter ரூத்தை முன் கொண்டு வாருங்கள் remind ruth யோசேப்பை முன் கொண்டு வாருங்கள் remind joseph எபிரேயரை முன் கொண்டு வாருங்கள் remind hebrews என் அருமையான ஏசாயா முன் கொண்டு வாருங்கள் remember isaiah எல்லோரையும் கொண்டு வாருங்கள் remember everyone தேவனே lord தேவகுமாரனே son of god நேற்று இரவு நான் படுக்கும் பொழுது கூட when yesterday night கெட்ட சிந்தையோடு படுத்திருந்தேன் i was in bad தேவனே lord நான் தேவையில்லாத யோசனையோடு இருந்தேன் அவையெல்லாம் என்னை விட்டு விலகட்டும் அப்பா என்னை விட்டு விலகட்டும் depart from me என்னை விட்டு விலகட்டும் remove from me என் கரங்களை உயர்த்தி கதறுங்கள் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் having the mind to அவரை நம்பி இருக்கிறபடியால் always trust him அவரை பூரண சமாதானத்துக்குள் with the steadfast love அவரை காத்துக்கொள்வார் the lord will preserve jesus சுவாமி jesus உம்முடைய ஊழியனாகிய நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய அப்போஸ்தலனாகிய நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய தீர்க்கதரிசியாகிய நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய சுவிசேஷகனாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய மேய்ப்பனாய் ஜெபிக்கிறேன் ஐந்து ஊழிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என் மக்களை ஆசீர்வதியும் இவர்களை பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்ளும் தீமைக்கு விலக்கி அருளும் தீமைக்கு விலக்கி அருளும் அசுத்தங்களுக்கு விலக்கி அருளும் வஞ்சகர்களுக்கு விலக்கி அருளும் உம்மை உறுதியாய் என் மக்கள் பற்றி பிடிக்கட்டும் நாமத்தில் உறுதியாய் பிரசங்கிக்கிறேன் உறுதியாய் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மகனை மகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இப்போ நம்முடைய ஆவி ஊற்றுமப்பா இப்பொழுதே 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 ஊற்றும் pour out your spirit upon them பௌஷலரதனிக்க மரபாலமா இயேசுவே ஜீசஸ் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம் இயேசு ராஜா உம்மை போல வேறொரு